வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கோவை சிலிண்டர் வெடிச்ச விபத்து நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, இது சார்ந்து நிறைய அப்டேட் ஒன்று ஒன்றா கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. அதுவும் இந்த வழக்கில் ஆறாவது ஒரு நபர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க நான் ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு மாருதி காரில் ஒரு சிலிண்டர் வெடிச்ச நிகழ்வு இப்போ வரைக்க தமிழகம் முழுக்க பெரிய பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கிறது அந்த ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அது வெடித்த இடம் இருக்குல்ல, அதை வச்சே பல பேரும் பல விஷயங்களை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு ரொம்ப அருகாமையில் வெடிச்சிருக்கோங்க, அதனால் பல பேரும் பல விஷயங்களை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டென்ட் முடிவில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது போல் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அளவு உண்மை இல்லை முழுக்க முழுக்க பொய்யா அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ போகலாம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதில் இருக்க ஒட்டுமொத்தமான 6 பேரில் 5 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க, அதுவும் சிறையில் இருக்காங்க. ஒருத்தர் உயிரிழந்துட்டார். அந்த மாருதி காருக்குள்ளே இருந்த சிலிண்டர் ஒன்று வெடிச்சதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த காருக்குள்ளே இருந்த நபர் தான் இவர். பேர் முபின். இவர் உயிரிழந்துட்டார். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக இந்த சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் விசாரிக்கிறப்ப பல பேர்கள் வெளியே வந்துச்சு. அதில் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்த 5 பேர்கள் பார்த்தீங்கன்னா, முகமது தல்கா 25 வயது, 23 வயதான முகமது அசாருதீன், 27 வயதான முகமது ரியாஸ், 27 வயதான ஃபிரோஸ் இஸ்மாயில், அண்ட் 26 வயதான முகமது நவாஸ் இஸ்மாயில். இந்த 5 பேரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபோட்டோஸும் வெளியிடப்படுது. இந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியாயிருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது வீட்டுக்குள்ளேருந்து முபினோட வீட்டுக்குள்ளேருந்து வெள்ளை நிற ஒரு மூட்டையில் ஏதோ ஒரு பொருளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தவங்களில் இதில் இருக்க 3 பேர் இருக்காங்க. இந்த கைது பண்ணப்பட்ட 5 பேர் இருக்காங்களா, இதில் இருக்க 3 பேர் அந்த ஃபுட்டேஜில் இருந்திருக்காங்க. ஸோ விசாரணை கோணம் அப்படின்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையாக வச்சு பெருசாக போக ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் இந்த 5 பேர் மேலேயும் ஊபா ஆக்ட் பாஞ்சுதுங்க. இந்த ஊபா யூஏபிஏ ஆக்டை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக சட்டவிரோதமாக யாராவது செயல்படுறாங்கன்னா பேச்சே கிடையாது, உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறது. அப்பேற்பட்ட ஆக்ட் இது. ஜாமீன் கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்படின்றது இந்த ஆக்டில் இருக்க பிரத்யேக சிறப்பம்சம். ஓகே, இந்த 5 பேர் இருக்காங்களாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க, அவங்கள நாங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த மனுவை விசாரித்த நீதிபதியும் 3 நாட்கள் வரைக்கும் கஸ்டடியில் எடுத்து அவங்களை விசாரிக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் புது புது தகவல்கள் வெளியே வர வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சிலிண்டர் வெடிப்பு தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக இந்த செய்தியை கடந்து போனோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிவியலேஷனாக முன்வைக்க தான், ஆஹா இது சாதாரண விஷயமே தெரியலையே, வெளி மாநிலங்களுக்கோ இல்லைனா வெளிநாடுகளுக்கோ தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு விஷயம் பெருசாக போச்சுன்னு அப்புறம் தான் நமக்கே புரிஞ்சுது. இது ஏதோ நான் ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவரே ஒரு உச்சநிலை ஆலோசனை கூட்டம் நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த கேஸை விசாரித்தா நல்லா இருக்குன்னு பரிந்துரையாக பண்ணாங்க. அந்த அளவுக்கு தமிழக அரசு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த வழக்கோட வீரியம் என்னடன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த வழக்கில் புதிய திருப்பமாக பார்த்தீங்கன்னா 6வதா ஒரு நபர் கைது பண்ணப்பட்டிருக்காருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இந்த நபர் தான். பேர் அப்சர் கான், 28 வயதுங்க. இந்த அரஸ்டான எல்லாரோட வயசையும் பார்த்தீங்களா, இந்த 25, 23, 27, 27, 26 எல்லாருமே 30 வயசு கம்மியாக தான் இருக்காங்க. எல்லாருமே இளைஞர்கள் தான். இதே இளைஞர்கள் பட்டியலில் தான் அப்சர் கானும் வந்திருக்காப்புல, 28 வயது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போன முபின் இருக்கார்ல அவரோட ரிலேட்டிவ்ங்க. இவர் இந்த உக்கடம் ஹவுசிங் போர்டு பகுதி இருக்கு பாருங்க கோயம்புத்தூரில், அந்த உக்கடம் ஹவுசிங் போர்டில் தான் இவர் வசிச்சுட்டு இருந்தவர். இவரை போலீஸார் வராங்க, பார்க்குறாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. போலீஸார் ஏதோ முகாந்திரமே இல்லாமல் அப்சர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, முகாந்திரம் இருக்க மக்களே. இதை ஊடகமாக நான் சொல்கிறத விட அப்சரோட உறவினர் ஒருத்தரே சொல்லியிருக்காரு, நான் அதையே மேற்கோள் காட்டுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி முபினை அப்சர் சந்திச்சிருக்காப்லையா, ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கான காரணம் என்னன்றது அந்த ரிலேட்டிவ் தெரிஞ்சிருக்குன்னா, முபினுக்கு நெஞ்சுவலி சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ இதுக்காக நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் முபினை அப்சர் சந்திச்சிருக்கிறதா அந்த உறவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அப்சரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கலான்னு அந்த முகாந்திர சந்தேகத்தை உறவினர்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் போலீஸார் அப்சரோட வீட்டில் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு லேப்டாப்பை மட்டும் போலீஸார் பறிமுதல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதை அவங்க முழுமையாக ஆய்வு பண்ணி முடித்தா அதில் மேபி ஏதாவது ஒரு புதிய ஃபைண்டிங் போலீஸாருக்கு கிடைக்கலாம். ஓகே, இந்த கோயம்புத்தூரில் இப்போதைக்கு இருக்க ஒரு பிரத்யேக நிலை என்ன தெரியுமாங்க, இந்த கார்களெல்லாம் சாலையோரம் நிறுத்தி வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாதீங்க. சாலையோரமாக கேட்பாரற்ற ஒரு கார் கிடக்குது அப்படின்னா போலீஸார் அதை உடனடியாக பார்க்குறாங்க, அது சார்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கை கொண்டு போயிடுறாங்க. கோயம்புத்தூரில் நடக்காத விஷயத்தை பற்றி பேசலாங்க, நீங்களே விசாரிச்சு பாருங்கள். இப்போ இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு.
ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம அலர்ட் ஆகாமல் இருந்தால் பெரிய பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுக்க நேரிடும். ஸோ போலீஸார் என்ன கேட்குறாங்களோ அந்த விஷயத்துக்கு பொதுமக்கள் ஒத்துழைச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய தலைவலி இல்லாமல் இருக்கலாம். அதுவும் நாட்கள் கணக்கில் கேட்பாரற்று கார்கள் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் அதை அப்படியே பறிமுதல் பண்ணுற வேலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அங்கே இருக்க கார்கள் யாரோ ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அந்த காரை தன்னோட தான் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உரிய ஆவணங்களை போலீஸார் கேட்குறாங்க. அந்த உரிய ஆவணங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் காரை கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஃபர்தராக சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் சாலை ஓரமாக நாட்கள் கணக்கில் இல்லை மணிக்கணக்கில் யாராவது காரை நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா அலர்ட்டாக இருங்க. எதுக்காக இந்த கார் சாதனை விழுதுற சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வழக்கில் கார் தான் கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அந்த கோயிலுக்கு அருகில் சிலிண்டர் வெடிச்சிதுன்னு சொன்னல, அது ஏதோ வெளியே இருந்த சிலிண்டர் கிடையாது, காருக்கு உள்ளே இருந்த சிலிண்டர். அது மட்டும் இல்லை, அந்த காரை புதுசாக அவங்க வாங்கிட்டு வரல, ஏற்கனவே பல பேரை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்த கார் அது, அந்த மாருதி கார், அதை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு வாகனத்தை வேற யாருனா எந்த ஒரு சேலைக்கு வேணாலும் பயன்படுத்த முடியும், கடைசியில் மாட்ட போகிறது யாரும் நாமளாக தான் இருக்கும், ஏன்னா வண்டியை நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிருப்போல. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. மக்கள் அலட்சியமாக இல்லாமல் இருந்தாலே போலீஸ் அஃபீஷியல்ஸ் அவங்களே கரெக்டாக செய்வாங்க. அதுவும் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தல்கா அப்படின்ற பேர் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாங்க இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்கள். அதில் இந்த நபர் முதல் நபர், 25 வயதான முகமது தல்கா. இவர் இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்கிறத ஒரு முக்கியமான வேலையாக பார்த்துட்டு இருந்திருக்காப்புல, அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கைமாற்றி விடுற வேலையாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் மூலமாக தான் முபினுக்கு அந்த மாருதி கார் போயிருக்கான். ஸோ இந்த காரை முபின் வாங்கிறதுக்கு தல்கா தான் காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னா சதி செயலுக்கு தல்கா துணை போயிருக்காராம், இல்லைனா அவருடைய எப்பவும் போல இருக்க வேலை அதில் ஒரு கஸ்டமரை அவர் பார்த்து அவர்கிட்ட அந்த செகண்ட் ஹேண்ட் காரை தள்ளிவிட்டுருக்காங்களா அப்படின்ற பலதரப்பட்ட சந்தேகம் இப்போ போலீஸாருக்கு எழும்பியிருக்கு. ஸோ கோவை மக்களே, நான் எதுக்காக முன்னாடி சொன்னன்ற விஷயம் இப்போ கனெக்ட் ஆயிருக்கும். காரை அனாவசியமாக நிறுத்திட்டு நாட்கள் கணக்கில் வீட்டில் உட்காந்துருக்காதீங்க, அது எதுக்காக நீங்கள் சீக்கிரமாக எடுங்க அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணி ஆகணுங்க. இப்போ வெளியே வந்திருக்க தகவல் தான் இது, இந்த தல்கா இருக்கார்லாங்க அவர் ஆக்சுவலாக சாதாரண ஒரு நபர் கிடையாதுங்க. அவரோட பின்புலம் ஆராய்ஞ்சி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதோட அடுத்த கட்ட அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு. அதாவது 1998 கோவை குண்டு வெடிப்பு, யாரும் மறந்துருக்க மாட்டோம், 50 பேருக்கு மேலே உயிரிழந்த ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடத்தும். இந்த நிகழ்வை சுற்றி பார்த்தீங்கன்னா அல் உமா அப்படின்ற இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த இயக்கத்தோட தலைவராக பாட்ஷா அப்படின்றவர் பார்க்கப்பட்டிருந்தார். பாட்ஷா அவர்களோட தம்பி பார்த்தீங்கன்னா நவாப் கான், இவர் கோவை குண்டு வெடிப்பு வழக்கில் சிக்கி சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு. இவர் கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா பரோலில் வெளியே வந்தாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி விசாரணை கோணம் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, மார்ச் மாதம் பரோலில் வெளியே வந்த நவாப் கான் இங்கே யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கக்கூடும், அவர் யாரெல்லாம் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, அப்படி மீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னென்ன விஷயங்களை பேசியிருப்பாங்க, அப்படி யாராவது மீட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா இப்போ நடந்திருக்கல கோயம்புத்தூரில் இந்த நிகழ்வுக்கும் அந்த பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, அது இதுன்னு பலதரப்பட்ட விசாரணை கோணம் இப்போ புதுசாக இருந்திருக்கு. வழக்கு விசாரணை சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம அரசு இயந்திரம் ரொம்ப 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 தீவிரமாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்றது எங்கேயுமே நடந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. இப்போ அதுதான் தேவை, தமிழகத்தை அமைதி பூங்கா நம்ம வாய் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது, செயலில் அது இருக்கணும். இப்போ வரைக்கும் செயலில் இருக்குது, அது அப்படியே தொடரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. என்னென்னா கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்லங்க, அங்கே கலெக்டர் சமீரன் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் எஸ்பி பத்ரி நாராயணன் அவர்கள், கோவை கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ட் ஜமாத் கூட்டமைப்பினர் இருப்பாங்களே, இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டாக பிரிச்சுக்கணும், ரெண்டு பக்கமாக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் கூட்டமைப்புன்னு இருக்காங்களே அவங்களுக்காக தான் அந்த ஆலோசனை கூட்டமே, இன்னொரு பக்கம் அரசு, இந்த கலெக்டர் இருக்கிறது, எஸ்பி இருக்கிறது, அப்புறம் கமிஷனர் இருக்கிறதுலாம் முழுக்க முழுக்க பல விஷயங்களை பேசியிருக்காங்க எல்லாருமே. அதுவும் அரசு என்ன நினைக்குதோ அதையே தான் இந்த ஜமாத் கூட்டமைப்பினரும் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாருங்க. அப்புறம் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பதட்டம் உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அதில் ஜமாத் நிர்வாகிகள் எல்லாருமே இந்த காரில் சிலிண்டர் வெடித்த நிகழ்வு இருக்குது பாருங்கள் அதை கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் பாலகிருஷ்ணன். ஸோ ஜமாத் கூட்டமைப்பினருக்கே இந்த நிகழ்வு முகசுழிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. இது போன்ற செயல்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஆதரவு தரமாட்டோம் அப்படின்ட்டு ஜமாத் கூட்டமைப்பினர் தங்கள்கிட்ட சொன்னதாக பாலகிருஷ்ணன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சார் ரைட்டு, அடுத்ததா ஜமாத் கூட்டமைப்புகளோட ஒருங்கிணைப்பாளர் இனாயத்துல்லா இவர் என்ன சொல்லியிருக்கார் செய்தியாளர்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவை சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு, இளைஞர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது தான் எங்களோட நோக்கம், இதுக்காக சமூகத்தில் தனிச்சிருக்கிற இளைஞர்களை நாங்கள் கண்டறிவோம், அவங்களுக்கு நாங்கள் நல்ல விஷயங்களை போதிப்புன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இனாயத்துல்லா மட்டும் கிடையாதுங்க, ஐக்கிய ஜமாத்தோட தலைவர் பஷீர் அகமது இவர் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரவாத செயல்பாடுகள் வன்மையான கண்டிப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாரு. இந்த கோயம்புத்தூர் நிகழ்ந்திருக்குல்ல, அது பயங்கரவாத செயலாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று, மற்றபடி கோவை இப்போ வரைக்கும் அமைதியாக தான் இருக்குன்னு பஷீர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா,
கோவையில் பயங்கரவாதம் அதிகரித்த மாதிரி பல பேர் சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது தப்புங்க அப்படின்றாரு. ஸோ அந்த கோவை சார்ந்த நபர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கலாம். நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் சரி, கோவையில் பதட்டம்ன்றது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பதட்டமாக இருக்குது, உச்சக்கட்ட பதட்டம்லாம் சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியல் ரீதியான ஒரு விஷயம்தான் இந்த விவகாரத்துக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த டீம்லாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட உத்தரவின் பேரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவைக்கு கிளம்பி போகிறாருங்க. போனவர் அங்கே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாப்புல, இது இவரோட தலைமையில் நடக்குது, இதுலேயும் கமிஷனர் அந்த மற்ற அதிகாரிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஆய்வுக் கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்களை சொன்னார். அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவை சம்பவத்தில் போலீஸார் துரிதமாக செயல்பட்டுருக்கிறதா அவர் சொல்கிறாருங்க. இதை நான் ஏற்றுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணி உடனே உடனே எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இந்த வழக்கில் நம்ம முத்தாய்ப்பாக பார்க்குறோம். ஓகேவா, கரெக்டாக 24 மணி நேரத்துக்குள்ளேயே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக இவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதுவும் லிட்டரலாக நம்ம ஏற்றுக்க முடியும், அப்படி தான் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாருதி கார் ஒன்று சிலிண்டர் வெடிச்சு அந்த காரும் காலியாச்சு பார்த்தீங்களா, அந்த காரோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பேர் மாறியிருக்காங்களாம். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் 12 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் அஃபீஷியல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த எல்லா புள்ளி விவரங்களையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது கிடையாதுங்க, இதெல்லாம் நம்ம செய்திகளே பார்த்துருப்போம். இதுதான் நடந்துச்சு, அதுதான் அமைச்சர் சொல்லியிருக்காப்புல. இவ்வளோ விஷயம் நடந்து பதட்டம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ சிலரால் ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டுருக்கு, ஏதோ கோவையில் உச்சக்கட்ட பதட்டம்ன்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்றாரு. நீங்கள் இப்போ பார்க்க போகிறதா முக்கியமான ஒரு அரசியல் சார்ந்த விஷயமே. ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியலை பெருசாக தொட்டு பேசியிருக்க மாட்டார். இந்த கோவை நிகழ்வை பற்றியும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க அது போல விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு சில கேள்விகளை அரசியல் சார்ந்து கேட்கவே இவரோ ஓப்பனாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ என்ன சொன்னார்னா, குற்றவாளி அப்படின்னு முடிவாகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் தரப்புலேருந்து தகவல்கள் வெளியிடப்படாது, இது இந்த வழக்கில் மட்டும் இல்லை எல்லா வழக்கிலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப குறுகிய மனப்பான்மையோடு அவர் செயல்பட்டிருக்கார் அப்படின்றாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் இங்கே அவர்னு மென்ஷன் பண்ணது வேறு யாரும் இல்லை, தமிழக பாஜக தலைவர் இருக்கார்லங்க அண்ணாமலை அவர்கள், அவர் தான் சொல்கிறாப்புல. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தகவல்களெல்லாம் கொடுத்தது யார், அதாவது அந்த இறந்து போன நபர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வச்சிருக்காரு, அதை பற்றி சொல்கிறாரு, அண்ட் என்னென்ன பொருட்கள் பறிமுதலும் அதை பற்றி லிஸ்ட்டு கொடுக்குறாரு, இவ்வளோ தகவல்கள் அவர் கிடச்சிருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தகவல்களை கொடுத்தது யாருன்னு அமைச்சர் கேட்டிருந்தார். அண்ட் அடுத்து அவர் சொன்னதாங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியோடு வரும்போது இருக்குது, அப்பேற்பட்ட விஷயம் அது. இந்த என்ஐஏ இருக்குல்லங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி முதல்ல விசாரிக்க வேண்டியது திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட தான் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கார். புரியுது, இந்த ஒரு விவகாரம் சார்ந்து ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கும் மத்தியில் எந்த அளவுக்கு கலைபுரம் உச்சம் பெற்றிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் எந்த அளவுக்கு ஓப்பனாக அவருக்கு பேசியிருக்காருன்னா பார்க்கலாம். இதோட ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட கட்சி சார்பிலிருந்து என்னவா வரப்போதுன்னு. மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் பதட்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல அப்போ இருந்த பதட்டம் இப்போ அப்படியே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லும். இது ஏதோ அரசு சொல்லிச்சுன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சார்ந்திருக்க நண்பர்கள் இருப்பாங்களா, அவங்ககிட்ட விசாரித்து அவங்க சொல்கிறத இது தான். மற்றபடி நீங்கள் பொதுவாக ஒரு ஊடகத்தை எடுத்து கேட்டாலும் அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்கிறது அதே தான். ஆனால் என்ன, அதிவிரைவு படையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க, அது உண்மைதான். இந்த படையினர் குவிக்கப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஜோனை ஏதோ பதட்டமான ஜோனாக நம்மளால் கொண்டு வந்துட முடியாது. ஸோ கோவையில் பதட்டம் குறைஞ்சிருக்கிறது உண்மைதான் மக்களே. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த அரசியல் நுழையாத இடமே கிடையாது, அரசியல் காற்றை போன்றது, எல்லா இடத்துலையும் நுழையணுவாங்கள, அது லிட்டரலாக இங்கே பார்க்க முடியுது. இந்த விவகாரத்தில் யாராவது அரசியல் பண்ண முற்படுறாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா மக்களே? ஓகே, குற்ற செயல்கள் பற்றி மக்களுக்கு ஏதாவது தெரிய வருது அப்படின்னா உங்களை தாங்க சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சிஎம் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, இது போல் சட்டவிரோத செயல்பாடுகளை யாராவது ஈடுபடுறாங்கன்ற தகவலை சாமானியர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாமானியருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசுக்கு சொந்தமானது. ஸோ இதை உடனடியாக தமிழக காவல்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப சேஃபாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சார்ந்துதான் இந்த ஒரு கோரிக்கையை நான் முன் வச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக அந்த ஜமாத் கூட்டமைப்பினர் இருக்காங்களே அவங்களே கேட்டுக்கிட்ட விஷயமும் இதுதான். இது போல் யாராவது அரசுக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராக செயல்பட முற்பட்டாங்கன்னா அவங்க சம்மந்தமான தகவலை உடனடியாக தெரிவிங்க அப்படின்னு அந்த கூட்டமைப்பினர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அது ஏதோ நானும் கேட்குறேன், கோவை கலெக்டர் இருக்கார் பாருங்கள், அவராக தான் கேட்டிருக்காரு, தமிழக அரசாக தான் கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்கள். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கடந்த 2019 வருஷமே இந்த முபீன் இருக்கார்ல இப்போ இறந்து போனார், அந்த முபீனை என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்ததாக ஒரு தகவல் இருக்குது.
என்ன இஷ்யூவில் அவர் மாட்டினாருன்னு தெரியல, ஆனால் இப்போ விசாரிச்சிருக்காங்களாம். ஸோ என்ஐஏவோட வளையத்துக்குள்ள தான், அவங்களோட கண்காணிப்பின் கீழே தான் கண்டிப்பாக இந்த முபின் இருந்திருக்கணும். அப்படி இருந்த ஒரு நபரால் எப்படி இந்த ஒரு தாக்குதல் முயற்சி அரங்கேற்றப்பட்டிருக்கலாம், இன்னொரு பெரிய கேள்வி எழுந்து நிற்குது. ஓகே, அடுத்த அஞ்சாவது ஒரு முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சந்தேக கூட்டம் தெரிவிச்சிருந்தோம். இந்த முபினோட வீடு சார்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் 50 கிலோகிராம்லேருந்து 75 கிலோகிராம் வரைக்கும் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதான் நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு. அது உண்மையான தகவல் தாங்க, போலீஸாரே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக தாங்க 75 கேஜின்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இப்போ அந்த கணக்கெடுப்பு பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராம் வரைக்கும் அதோட எடை இருக்கிறதா ஒரு பகீடு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்தளவு வெடிப்பொருளை பராமரித்து வச்சுருந்துருக்காங்க அவங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருந்தாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுது மக்களே. பார்க்கலாம் இந்த படுக்கில் இன்னும் எந்த அளவு கிணறு தோண்ட தோண்ட எவ்வளோ பூதங்கள் வெளியே வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.